தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்றவுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பல முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்ட வண்ணமே இருந்தார். அதில் பல விஷயங்கள் மக்களிடம் பலத்த வரவேற்பை பெற்றன. அவற்றுள் மிக முக்கியமான ஒன்று கொரோனா தொற்றின் தீவிரத்தை குறைக்கும் வண்ணம் வார் ரூம் அமைக்கப்பட்டதுதான். சென்னை தேனாம்பேட்டையில் வார் ரூம் எனப்படும் கொரோனா கட்டளை மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மையத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேற்றிரவு திடீரென்று ஆய்வு செய்தார். டிஎம்எஸ் வளாகத்தில் செயல்படும் அந்த கட்டளை மையத்திற்கு இரவு 11 மணிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வருகை புரிந்தார். அங்கு இருந்த அதிகாரிகளிடம் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன, மக்களின் அழைப்புகள் சரியான முறையில் பரிசீலிக்கப்படுகிறதா என்பன குறித்த விவரங்களை கேட்டறிந்தார். ஒரு கட்டத்தில் பொதுமக்கள் அழைக்கும் பகுதிக்கு வந்த முதலமைச்சர் ஒரு அழைப்பை தானே எடுத்து பேச துவங்கினார். நான் தான் மு.க. ஸ்டாலின் பேசுகிறேன் என்று அந்த நபரிடம் பேசிய முதலமைச்சர் அவர்கள் அவரின் குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் அங்கிருந்த ஊழியர்களிடம் தொய்வின்றி தடுப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். இதுகுறித்து அந்த அழைப்பில் பேசிய நபர் நெகிழ்ந்து போய் தன் நன்றியையும் தெரிவித்த காணொளி வைரலாகி வருகிறது. தற்போது முதல்வர் மேற்கொண்ட இந்த ஆய்வு மக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது மட்டுமின்றி சிறந்த நிர்வாகியாக முதலமைச்சர் செயல்பட்டு வருகிறார் என்ற பாராட்டுகளும் குவிந்த வண்ணம் உள்ளன. அந்த காணொளி பரவலாக ஷேர் செய்யப்பட்டு வருகிறது. இதோ உங்கள் பார்வைக்கும். சரி சார் நீங்கள் ஆம்புலன்ஸ் இருக்கீங்களா? கீழே வெளிநிலை பார்த்தீங்கன்னா விநாயகர் 51 நம்மளுடைய